வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோயம்புத்தூர் ஜங்ஷன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்க போகுது. இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது எதை பார்த்தீங்கன்னா, நாய்களுக்கு உண்டான பேனு உண்ணி இந்த நுழஞ்சாம்பூச்சி இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு உண்டான ஒரு நல்ல மருந்து, அதை யூஸ் பண்ணுறது எப்படி, அதை எப்படி வேலை செய்யுது, அதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்னென்னலாம் செய்யணும், எத்தனை நாளைக்கு இந்த மருந்து வேலை செய்யும் அப்படிங்கிறத பற்றி கம்ப்ளீட்லி ஒரு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்பாட் ஆன் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறாங்க. அந்த ஸ்பாட் ஆன் ட்ரீட்மெண்ட்டை பற்றி தான் தெல்ல தெளிவாக இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம போடுற வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ முதல்ல இந்த ஸ்பாட் ஆன் ட்ரீட்மெண்ட் பற்றி நான் எதுக்காக வீடியோ செய்கிறேன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். நான் பொதுவாக இது நம்ம வியூவர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். எந்த ஒரு விஷயத்தையும் நான் என்னுடைய நாய்கள்கிட்ட செய்து பார்க்காம நேயர்களுக்கு நான் சொல்ல மாட்டேன். நம்ம வீட்டில் அந்த காலிங்கிற அந்த ஸ்டட்மெயிலுக்கு வந்துட்டு டிக் ஃபீவர் இருந்தது. ஸோ டிக் ஃபீவர் வந்ததுக்கப்புறம் அது என்ன ஆகி போச்சுன்னா, சாப்பிடாம நாய் ரொம்ப டேஞ்சர் ஆகிடுச்சு. அதை போயிட்டு டாக்டர்கிட்ட கொண்டு போய் சரி பண்ணிட்டு வந்துட்டேன். டிக் ஃபீவர் வந்து சரியாயிருச்சு. ஆனால் மறுபடியும் அந்த டிக் வந்துச்சுன்னா, இதுகிட்ட இருந்து சப்போஸ் யோகிக்கு பரவச்சுன்னா, யோகிக்கும் டிக் ஃபீவர் வந்துச்சுன்னா, இதையெல்லாம் யோசிச்சுட்டு அந்த டிக்ஸை வந்து அடியோட ஒழிக்கணுங்கிறதுக்காக என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஈஸ்வர்னு ஒருத்தர், ஸோ அவர் மூலியமாக தான் நான் வந்து இந்த ஸ்பாட் ஆன் லிக்விட் வந்து எது நல்ல பிராண்டுன்னு பார்த்து ஆர்டர் போட்டு கொடுப்பா அப்படின்னு சொல்லி அவர் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி கொடுத்து அதை தான் வந்து நான் காலி அண்ட் சிட்டிக்கு நான் அப்ளை பண்ணேன். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு அப்ளை பண்ணதுலேயே யோகிக்கும் சேர்த்து அது வராமல் போயிடுச்சு, டிக்ஸே வராமையே போயிடுச்சு. ஸோ இந்த நாய்களுக்கு வரக்கூடிய இந்த பெயின் தொலைகளில் வந்து மூணு விதமான பூச்சிகள் நாய் மேலே இருக்கும். அந்த பேரசைட்ஸுங்கிற அந்த பூச்சி வந்து மூணு விதமான பூச்சிகள் இருக்கும். ஒன்று வந்து லீஸ்ன்னு சொல்லுவாங்க, அது அந்த நார்மல் பிளேனு. இன்னொன்று வந்து அந்த டிக்ஸ் அண்ட் ஃப்ளீஸும்பாங்க. ஒன்று வந்து ஊர்ந்துட்டே இருக்கும், உடம்புல அங்கங்கே ஊர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று வந்து பறக்கும், இன்னொன்று வந்து தோலில் கடிச்சு நிற்கும். இந்த தோலில் கடிச்சு நின்று தோலுக்குள்ளே போய் ரத்தம் குடிச்சிக்கிட்டு இருக்கும். அந்த தோலுக்குள்ளே நுழைஞ்சு அந்த நுழைஞ்சாங்கிறாங்களா, அந்த பூச்சி உள்ளே நுழைஞ்சு ரத்தத்தை குடிச்சு குடிச்சு அப்படியே பெருசாகிட்டே இருக்கும். இவ்வளோ பெருசு வரைக்கும் ஆகும், நல்ல ஒன் டூ சைஸ்க்கெல்லாம் ஆகும். ஸோ அதுதான் அந்த டிக்ஸுங்கிறது தான் ரொம்ப டேஞ்சர் நாய்க்கு. அந்த டிக்ஸ் வந்து ஒரு நாய்க்கு வருதுங்கும் போது அதனால டிக் ஃபீவரே வேணாலும் வரலாம். இந்த டிக் ஃபீவருங்கிறது அந்த டிக்ஸ் வந்து நாயை கடிக்கிறதுனால நாய்க்கு ஏற்படக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன், அது வந்து நாயோட உயிருக்கே கூட ஆபத்தாக அமையலாம். டிக் ஃபீவர் பற்றி நான் தனியாக இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். பட் காலையில் நான் டாக்டர்கிட்ட எடுத்துகிட்டு போன போது அவர் வந்து டிக் ஃபீவர்னு சொன்னார். இதை அக்யூரேட்டாக நம்ம டயக்னைஸ் பண்ணி இதுதான் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன டாக்டர் வழின்னு கேட்டேன். ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னார். சரி எடுங்க அப்படின்னு பிளட் டெஸ்ட்டும் ஒன்று எடுத்து பார்த்ததில் அந்த பிளட்டில் இருக்கிற பிளேட்லெட்ஸ் கவுண்ட்டு, ஸோ நார்மல் வந்து 2,00,000 to 4,50,000 இருக்க வேண்டிய அந்த பிளேட்லெட் கவுண்ட்டு 1,00,000 தான் இருந்தது. ஸோ பிளட்டில் அந்த பிளேட்லெட் கவுண்ட் குறையுதுங்கும் போது நீங்கள் பார்க்கணும் இது எந்த அளவுக்கு இந்த டிக்ஸ் ஒரு வேலையை காமிச்சிட்டு இருக்குது. அந்த இன்ஃபெக்டடான ஒரு டிக் வந்து நாயை கடிச்சிதுன்னா, டிக் ஃபீவர் ஆச்சுன்னா, நான் ஆரம்பத்திலே கொண்டு போயிட்டேன், சப்போஸ் சீரியஸாக கொண்டு போயிருந்தேன்னா காலி அவுட் தான். ஸோ அதனால தான் இந்த பிரச்சனை உங்களில் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ நேரம் ஒதுக்கி நான் செய்கிறேன். பெயின் தொல்லை உண்ணி தொல்லைக்கு வந்து எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணியிருந்திருப்பீங்க, ஆனால் இந்த ஸ்பாட் ஆன் ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். இந்த பெயின் தொல்லை உண்ணி தொல்லைக்கு வந்து ஒன்ஸ் இதை நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா, குறைஞ்சது ஒரு 1.5 to 2 months பேனே வந்து உங்கள் நாய் பக்கம் எட்டியே பார்க்காது. அதுக்கு வந்து நான் கம்ப்ளீட் கேரண்டி நான் தர்றேன். இதை நான் வந்து என்னுடைய நாய்கள்கிட்ட உபயோகப்படுத்திக்கிட்டு அதோட ரிசல்ட்ஸ் பார்த்துட்டு தான் உங்கள்கிட்ட நான் இந்த வீடியோவை பகிர்ந்துக்கிறேன். ஸ்பாட்டான்னா ஒரு நாயுடைய அந்த முதுகு பகுதி, ஷோல்டர் பிளேடும்பாங்க, அந்த கழுத்தும் முதுகும் ஜாயிண்ட் ஆகிற அந்த இடத்துல இந்த ஸ்பாட்டான் லிக்விட் இருக்குல்ல, இது வந்து 1.3 ml இருக்குது. டாகுடைய வெயிட்டை பொறுத்து நம்ம ஆர்டர் போட்டு வாங்கணும். 10 kg வரைக்கும் இருக்கிற நாய்களுக்கு ஒன்று, 10 to 20 kg இருக்கிற நாய்களுக்கு வந்து 1.3 ml இந்த சொல்யூஷன் இருக்குது. ஸோ இதை எடுத்து அந்த தோல் பகுதியில் அந்த முடியை விளக்கி தோலில் படுற மாதிரி ஊற்றி விட்டுரும். அப்படி ஊற்றி விட்டதுக்கப்புறம் தோளுடைய ஃபேட்டி அண்ட் லிப்பிட் லேயர்ஸ் மூலிமா அந்த நாயோடைய உடம்பு முழுக்க பரவும். மற்ற இது மாதிரி நீங்கள் இன்ஜெக்ஷன் மூலிமா டிக்ஸ் அண்ட் ஃப்ளீஸை கொள்ளும் போதோ இல்லை வாய் வழியே ஏதாவது ஒன்று கொடுக்கும்போது அது பிளட்டில் கலந்து இது பண்ணும். அந்த பிளட்டில் கலந்து அந்த மருந்து வேலை செய்யும் போது பெயின் அதை கடிச்சு ரத்தத்தை உறிஞ்சாதான் சாகும். ஆனால் இந்த ட்ரீட்மெண்ட் அப்படி கிடையாது. இதை நீங்கள் போட்ட உடனே அது உடம்பு முழுக்க பரவிட்டு பரவுனதுக்கப்புறம் அதனுடைய தோல் அந்த ஃபர் கோட் ஃபுல்லாமே இந்த மருந்து வந்து பரவிடும். ஸோ அப்போ உடம்புல இருக்கிற எல்லாமே ஒரு நாளுக்குள்ளேயே இது உடம்புலாம் பரவிடும். உடனே வந்து அந்த உடம்புல இருக்கிற எல்லா டிக்ஸ் அண்ட் ஃப்ளீஸும் இறந்துடும். அதோட முட்டைகள் இருந்ததுன்னா அதுவும் இறந்துடும். இது எப்படி வேலை செய்யுதுங்கிறத நான் சொல்லிட்டேன். இப்போ வந்து இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம்.
பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நோட் பண்ண வேண்டியது ஒன்று தான், உங்கள் நாயோடைய வெயிட். ஸோ வெயிட்டை பொறுத்து தான் வந்து இந்த ஸ்பாட் ஆன் அந்த மருந்து வந்து அந்த லிக்விட் வந்து விற்கிறாங்க. ஸோ 10 kg பிலோவா இல்லை 10 to 20 kg பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரியான இதை நீங்கள் ஆர்டர் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதை கரெக்டாக எந்த இடத்துல அப்ளை பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இப்போ டாக் இப்படி இருக்குன்னா இந்த ஷோல்டர் கழுத்து ஷோல்டரில் ஜாயிண்ட் ஆகிற இந்த இடம் கரெக்டாக இந்த இடம் இப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னா இந்த இடம் பெல்ட் லூஸாக விட்டால் அந்த பெல்ட் இங்கே தான் போய் நிற்கும். ஸோ அப்போ கரெக்டாக அந்த இடத்துல நாம் அப்ளை பண்ணுறோம். இங்கே நாம் ஏன் அப்ளை பண்ணுறோம்னா டாகோட பின்னத்தங்காலை வந்தாலுமே இங்கே மூஞ்சிக்கோ இல்லை கழுத்துக்கோ தான் கால் வருமே தவிர இந்த இடத்துக்கு அந்த கால் வராது. அதே மாதிரி நாயினால் இந்த இடத்த நக்க முடியாது ஷோல்டரில் நாம் அப்ளை பண்ணும்போது. ஸோ அதனால இந்த கழுத்தும் இந்த உடம்பு ஜாயிண்ட் ஆகிற இடத்துல கரெக்டாக இந்த இடத்துல ஷோல்டர் பிளேடும்பாங்க. ஸோ அந்த இடத்துல தான் நாம் விளக்கி இந்த ஸ்பாட் ஆன் ட்ரீட்மெண்ட் நாம் பண்ண போகிறோம். ஸோ கன்னி நாயில் பொறுத்த வரைக்கும் முடியை வந்து ஓப்பன் பண்ணியெல்லாம் போடுறது அவ்வளோ சிரமமே கிடையாது. ஏன்னா கன்னி நாய்களுக்கு வந்து முடியே அவ்வளோவா இருக்காது. ஸோ இது வந்து ஆல்கஹால் ஸ்வாப், இது ஆக்சுவலாக ஒரு துணி உள்ளே வந்து அந்த லைட்டாக இப்போ நம்ம ஊசி டாக்டர் நமக்கு ஊசி போடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு சொல்யூஷன் எடுத்து அந்த இடத்துல தேய்ச்சி விடுவாங்கள்ல அந்த மாதிரி க்ளீன் பண்ணுறக்காகவும் அந்த இடத்துல அப்படி தேய்ச்சி விடுறக்காக. ஸோ இதுதான் அந்த ஸ்பாட் ஆன் லிக்விடு. ஸோ 20 kg இருக்கிற டாக்ஸ்க்கு 10 to 20 kg இருக்கிற டாக்ஸ்க்குன்னு கேட்டு நாம் வாங்கியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 1.34 ml தான் இதுக்குள்ளே இருக்குது, கொஞ்சோண்டு தான் இருக்குது லிக்விட், தெரியுதான்னு பாருங்கள். ஸோ இதை வந்து ஒரு ஸ்பாட்டில் கம்ப்ளீட்லி வந்து நாம் அப்ளை பண்ணி விட போகிறோம் டாக்கு ஸ்கின்னில். இந்த இடத்துல நாம் அந்த ஆல்கஹால் ஸ்வாப் லைட்டை இங்கே தேய்ச்சி விட்டு லிக்விடை ஊற்றி விட்டுறலாம். முடியே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அந்த ஈரமாக இருக்கிறது நமக்கு வெளியவே நல்லா தெரியுது. ஸோ இது காயற வரைக்கும் டாக் வந்து அதை காலில் சுரண்டாமையோ நக்காமையோ மட்டும் பார்த்துக்கணும். கடிச்சு சாப்பிட்ற பொருள் இல்லையே ஒரு நிமிஷம், கடிச்சு சாப்பிட்ற பொருள் இல்லையே ஒரு நிமிஷம், வெயிட் பண்ணு வெயிட் உட்காரு எந்திரி சொன்ன உட்காரு வெயிட் பண்ணு.
ஆயிடுச்சு. குட் பாய், குட் பாய். சும்மா எடு, கையில வச்சிருந்தா கடிக்கவே மாட்டேன். அண்ட் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த அப்ளை பண்ண அந்த ஏரியால இப்ப சிட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா முடி நிறைய இருந்தனால அது வடிஞ்செல்லாம் வரல. பட் காளிக்கு வந்து முடியே கிடையாது, ஃபுல்லா முடி, சன்னமான முடி உடைய ஒரு நாய், கனி நாய். ஸோ அந்த கனி நாய்க்கு அது ஊற்றும் போது அது வடிஞ்சு வருது. ஸோ அது ட்ரை ஆகிற வரைக்கும், அந்த நாம் அப்ளை பண்ண அந்த லிக்விட் வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி அந்த நாயை பிடிச்சிக்கிட்டு இருந்தோம். ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம விட்டுடலாம். அண்ட் அதே மாதிரி இது அப்ளை பண்ணி விட்டு ஒரு 2 days கழிச்சு நாயை வந்து வெறும் தண்ணியில், சோப் ஷாம்பெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, வெறும் தண்ணியில் வந்து நாயை வந்து நல்லா தேய்ச்சி குளிப்பாட்டி விடணும். ஸோ அது எதுக்குன்னு சொன்னால், இந்த உனியும் பேனும் வந்து முட்டை போட்டிருக்கும். சப்போஸ் முட்டைகள் வந்து புழுவாக ஆகி டெவலப் ஆகிற ஸ்டேஜ் கூட ஆகிருக்கும். ஸோ அந்த முட்டைகளும் புழுக்களும் செத்து இருக்கும், அந்த உடம்புல தான் அது இருக்கும். ஸோ அப்படி வாஷ் பண்ணி நல்லா தேய்ச்சி கழுவும் போது, நாய் குளிக்க வைக்கும்போது அந்த முட்டைகளும் அந்த புழுக்களும் கீழே உதிர்ந்துடும். டெட் டிக்ஸ் அண்ட் ஃப்ளீஸ் ரிமூவ் பண்ணுறக்காக தான் இந்த வாஷிங் நம்ம பண்ணுறோம். ஸோ அது மட்டும் இல்லை, இந்த ஸ்பாட் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஒரு வாட்டி நீங்கள் பண்ணுறீங்கன்னா குறைஞ்சது 1.5 to 3 months வரைக்கும் எந்த ஒரு பெயின் தொல்லையுமே இருக்காது. நம்ம சிட்டிக்கு வந்து இந்த ஸ்பாட் அண்ட் ட்ரீட்மெண்ட் நான் பண்ணியிருக்கேன், சிட்டி அண்ட் காலிக்கு நான் பண்ணியிருக்கேன். இப்போ பண்ணி கிட்டத்தட்ட 4 months கிட்ட ஆகி போச்சு, ஒரு சின்ன ஒரு பூச்சி கூட உடம்புல எங்கேயும் வரல, அந்த அளவுக்கு இது நல்ல எஃபெக்டிவாக இருக்குது. ஏன்னா அந்த உன்னி பேனுங்கிறது அவ்வளோ முட்டைகள் இடும் அப்படிங்கும்போது, அது படுக்கிற இடத்துலயே அந்த முட்டைகள் இருக்கலாம், படுக்கிற இடத்துலயே அந்த உன்னியும் பேனும் வந்து பரவி இருக்கலாம். ஸோ இந்த ஸ்பாட் அண்ட் ட்ரீட்மெண்ட் மூலியமாக அந்த உடம்புல தான் அது ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, அந்த கோட் ஃபுல்லாக, ஸ்கின் ஃபுல்லாக அது ஸ்ப்ரெட் ஆயிருக்கு நாம் அப்ளை பண்ண அந்த லிக்விட். ஸோ அப்போது நாயுடைய அந்த ஸ்கின்னோட டெட் செல்ஸு, ஸ்கின் செல்ஸ் எல்லாம் விழுகும், முடியும் விழுகும். அப்படி விழுகும்போது அதனால அந்த ஏரியாவில் இருக்கிறதெல்லாம் வந்து அந்த நாய் படுக்கிற இடத்துல உதிருது இல்லையா, அந்த இடத்துல இருக்கிற அந்த பேனு முட்டைகள் எல்லாமே அழிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி இது செயல்படுறதுனால தான் ஒரு குறைஞ்சது 2 months பேனு உனியெல்லாம் வரவே வராது உங்கள் நாய்க்கு. மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமே என்னென்னா, இப்போ நம்ம வீட்டில் வந்து 3 நாய் இருக்கு இல்லையா, அந்த காளி, சிட்டி அண்ட் யோகி இருக்குது. யோகி சப்போஸ் நான் காளி கூட சேர்த்திட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறமா யோகிக்கு வந்து எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் நான் பண்ண முடியாது. இந்த மாதிரி எந்த ஒரு டிக் ட்ரீட்மெண்ட்டோ இல்லை மெடிசன்ஸோ வந்து ப்ரெக்னென்ட் டாக்ஸுக்கு கொடுக்குற அந்த இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும்னு டாக்டர் சொல்லியிருப்பாங்க. டிவார்மிங் கூட ப்ரெக்னென்ட் டாக்ஸுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் இப்போ யோகிக்கு நம்மளால சப்போஸ் டிக்ஸோ ஃப்ளீஸோ வந்துச்சுன்னா ஒரு பவுடர் போடுறதோ இல்லை இந்த ஸ்பாட் ஆன் ட்ரீட்மெண்ட்டோ நம்ம பண்ண முடியாது. ஆனால் இந்த சிட்டியன் காளிக்கு நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா, சிட்டி யோகி ஒன்றா தான் இருக்கிறாங்க. சிட்டிக்கு நம்ம அப்ளை பண்ணதுனாலேயே யோகிக்கும் வரவே இல்லை. மற்ற ட்ரீட்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்பாட் ஆன் ட்ரீட்மெண்ட்டில் வந்து என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி மற்ற ட்ரீட்மெண்ட்டுடைய டிஸ்அட்வான்டேஜஸ் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ பொதுவாக இந்த மாதிரி டிக்ஸ் அண்ட் ஃப்ளீஸ் இந்த பேன் தொல்லை இருக்குது அப்படின்னாச்சுனாலே நம்ம பொதுவாக ஃபாலோ பண்ணுறது என்னென்னா ஒரு சில பவுடர்களை போடுறது, அப்படி இல்லைன்னா அந்த ஒரு பாய்சனஸாக இருக்கும் அது டாக்ஸின், அந்த ஒரு லிக்விடை வாங்கிட்டு வந்து தண்ணியில் 1 liter 1 ml கலக்கி அது நாயோட உடம்பு ஃபுல்லாக தொடச்சி விட்டோம்னா அதெல்லாம் செத்துரும், அதுக்கப்புறம் நாயை குளிப்பாட்டி விட்டுறது. இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது அந்த தண்ணியில் கலந்து உடம்பெல்லாம் பூசுகிற மருந்து இருக்குல்ல, அதை நீங்கள் பூசுனீங்கன்னு சொன்னால் ஒரு சில நாய்கள் தெரியாமல் நக்கிருச்சுன்னா அது உயிர் காப்பத்தாயிரும். அது கலக்கிறது கரெக்டாக கலக்கணும், அந்த டோஸ் வந்து நம்ம ஆளுக சரி கொஞ்சம் எச்சா கலக்கினா நல்லா சாகுன்னு சொல்லி முன்னாடி எங்கள் அப்பாங்க கூட ஒரு வாட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவை ஊற்றி கலக்கிட்டார். கலக்கி அது ஒரு கனிநாய் தான், கலக்கி உடம்பெல்லாம் தேய்ச்சி விட்டார், லைட்டாக அது ஒரு நக்கு நக்கிருச்சு. அது நக்குனதுக்கப்புறம் அது நுரதள்ளி சாகிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் உடனே ஒரு டாக்டரை வீட்டுக்கு வர வச்சு அதை எப்படியோ ரெடி பண்ணிட்டோம். அதில் அந்த பிரச்சனை இருக்குது. இந்த பவுடர்ஸ் எல்லாமே வந்து எப்படின்னா பெஸ்டிசைடு மாதிரி தான், பூச்சி விரட்டிகள் தான். அந்த உடம்புல தூவி தேய்ச்சி விடும்போது அப்போதைக்கு அது போகும், ஆனால் அதோட பவர் குறைஞ்சதுக்கப்புறம் அது மறுபடியும் வந்துடும். டிக்ஸ் அண்ட் ஃப்ளீஸ் இந்த நுழைஞ்சாம் பேனு நாய்க்கு வருதுன்னா அதை நீங்கள் அலட்சியப்படுத்திடவே கூடாது. ஒரு நுழைஞ்சான ஒரு பேனோ வந்து குறைஞ்சது 50 to 100 இடும் ஒரு பேனு. அப்போ உடம்புக்கு 10 இருக்குன்னா அது எவ்வளோ முட்டைக்கிடும், அந்த முட்டை பெருசாச்சுன்னா அதுவும் அந்த வெளியே வர்ற முட்டையிலேருந்து வெளியே வர்ற அந்த புழுக்கள் வந்து வேகமாக வளர்ந்து அடல்ட்டாக மாறிடும். மறுபடியும் அது இன்வெஸ்டிகேஷன் ஆகி அது பரவிட்டு இருக்கும், 1000 to 1,00,000 பரவிடும். ஸோ அதனால இது வந்து ஆரம்பத்திலேயே முளையிலேயே கிள்ள வேண்டிய ஒரு விஷயம், இதை மட்டும் அலட்சியப்படுத்தவே கூடாது. இந்த டிக்ஸ் அண்ட் ஃப்ளீஸ் இருந்துச்சுன்னா நாய்களுக்கு வந்து அங்கங்கே சொரிஞ்சிக்கிட்டு இருக்கும்,
அரிப்புத்தன்மை அதிகமாகி சொறி மாதிரி வரும், முடி உதிரும், டிக்கு கடிச்சு இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா டிக் ஃபீவர் வரும், நாயோட உயிரே பறி போகும். ஸோ அதனால தான் இந்த டிக்ஸ் அண்ட் ஃபிளீஸ் வந்து நம்ம அசால்ட்டாக விடக்கூடாது. அது என்ன மாதிரி சாவல் கோழி நிறைய வளர்த்துற ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா, நாய்க்கு இருந்ததுன்னா நாய் சாவல் இருக்க இடத்துக்கு போச்சுன்னா ஒரு லெவல் வரைக்கும் அந்த நாயோட உடம்புல மட்டும் இருக்கும், முட்டை போட்டு பயங்கரமாக பரவிடுச்சுன்னா அது போகிற இடம்லாம் அப்படி தெரிச்சு அப்படியே விழுகும், பரவும், மற்ற அனிமல்ஸுக்கும் பரவும். இப்போ ரெண்டு நாய் வச்சிருக்கீங்க, சிட்டிக்கிட்டு இருந்து யோகிக்கு பரவும், யோகிக்கிட்டு இருந்து காளிக்கு பரவும், காளிக்கிட்டு இருந்து வேற ஒரு நாய்க்கு பரவும். இது வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாத ஒரு விஷயம். அதனால இந்த டிக்ஸ் அண்ட் ஃபிளீஸ் வந்து அடியோட வேற இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் வேணும். அதுக்கு வந்து இந்த ஸ்பாட் ஆன் ட்ரீட்மெண்ட் ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும். 100% 200% எஃபெக்டிவான ஒரு ட்ரீட்மெண்ட் தான் இந்த ஸ்பாட் ஆன் ட்ரீட்மெண்ட். இதுதான் இதோட அட்வான்டேஜே. நீங்கள் இதை எதனோடையும் கலக்கவோ இல்லை டைல்யூட் பண்ணவோ வேணாம், கைப்படாமல் அழகாக அப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அண்ட் ஒன்ஸ் அப்ளை பண்ணியாச்சுன்னா ஒரு 3 மாதத்துக்கு இந்த டிக்ஸ் அண்ட் ஃபிளீஸை பற்றி நீங்கள் மறந்துடலாம். இந்த ஸ்பாட் ஆன் ட்ரீட்மெண்ட்டில் எனக்கு வந்து கொஞ்சம் இதாக பட்டது என்னென்னா, இதனுடைய விலை 250 ரூபாயிலேருந்து 400 ரூபா வரைக்கும் இருக்குது. ஸோ இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க அந்த பிராண்டோட பிக்சர் நான் போட்டிருக்கேன். அது வந்து டாப் ரேட்டட் பிராண்டுன்னு சொல்லி என்னுடைய நண்பன் ஆர்டர் போட்டு வாங்கி கொடுத்தான். ஸோ அதுவே வந்து ஒரு இது வந்து ஒரு நாய்க்கு யூஸ் பண்ணுற அந்த மருந்து வந்து 300 ரூபா. இந்த பெயினால் நமக்கு எடுப்பு ஏற்படக்கூடிய அந்த மன உளைச்சல், இந்த கோழி சாவலுக்கு பூரா பரவி அந்த மூஞ்சி எல்லாம் அந்த டிக்ஸ் வந்து கடிச்சிக்கிட்டு அதை ஒழிக்கிறதுக்கு நாங்கள் பட்ட கஷ்டம் இருக்குதே, 1 மாசமாக நானும் எங்கள் அப்பாவும் சேர்ந்து இந்த மருந்து அடிக்கிற மிஷினை வச்சு சேவல் கட்டுத்தறிக்கெல்லாம் பிடிச்சி வார வாரம் அதை ஷாம்பை போட்டு குளிப்பாட்டி என்னென்னமோ பண்ணி பார்த்தோம், ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகலை. நாய்கிட்ட இருந்து சாவலுக்கு போகும், சாவல்கிட்ட இருந்து நாய்க்கு வரும், சாவல் கட்டுத்தரை ஃபுல்லாக பரவும். போய் இப்படின்னு அந்த கட்டுத்தரை க்ளீன் பண்ணலான்னு இப்படி நான் போய் கை வச்சேன்னா கையெல்லாம் ஏறி எண்ணெயை போட்டு கடிக்கிறது, என்ற காலையெல்லாம் போட்டு கடிக்கிறது. அந்த டிக்ஸு கருப்பாக பியூர் கருப்பு கலரில் இருக்கும் அந்த கடிச்சு நிற்கிற பூச்சி. அதெல்லாம் ரொம்ப மன உளைச்சலை ஏற்படுத்தினதுக்கப்புறமா தான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். உனி பிரச்சனை பெயின் பிரச்சனையை கட்டுப்படுத்துறதுல இந்த ஸ்பாட் ஆன் ட்ரீட்மெண்ட் தான் ரொம்பவும் நம்பகத்தன்மை வாய்ந்த நம்பர் 1 ட்ரீட்மெண்ட். ஸோ அதனால தான் இதை பற்றி முதல் வீடியோ நம்ம செஞ்சுருக்கோம். இதே மாதிரியான வேறு சில முறைகளை பற்றி நேச்சுரலாக வந்து இதை டிக்ஸ் அண்ட் ஃபிளீஸை கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நான் இன்னும் வேறு சில வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் அதே மாதிரி இந்த டிக் ஃபீவர் பற்றியும் நான் சொல்கிறேன். அந்த காலிக்கு வந்த டிக் ஃபீவர் அதனுடைய எஃபெக்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், அதுலேருந்து எப்படி நம்ம அவனை மீண்டு கொண்டு வந்தோம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நான் வேற ஒரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கள். என்றென்றும் கோயம்புத்தூர் ஜங்ஷனுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.